எனக்கொரு ஆசை உன் வார்த்தை கேட்க எனக்கொரு ஆசை உம்மோடு பேச எனக்கொரு ஆசை உன் வார்த்தை கேட்க எனக்கொரு ஆசை நாளை முதல் இன்னொரு புதிய திட்டம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் ஊரடங்கு நீட்டிக்க நீட்டிக்க நம்முடைய ஜெப நேரங்கள் நாம் நீட்டிக்க வேண்டும். நாளில் ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஜெபத்துக்கு நாம் அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுத்து உங்களை பல 250 மணி நேர திறப்பின் வாசல் ஜெபம், அது போலவே 21 நாட்கள் உபவாச ஜெபம், தொடர்ந்து உன்ன ஊரடங்கில் உன்னதரோடு இப்படி நிறைய ஜெப நேரங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கூடவே இந்த நாட்களில் நாம வேதத்தையும் அதிகமாய் வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். எனவே இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் நாளை முதல் ஒரு புதிய திட்டத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அது என்ன திட்டம்னா, அந்த திட்டத்துக்கு பேர் இதே தான், ஊரடங்கில் வேதத்தோடு. சொல்லுங்க, ஊரடங்கில் வேதத்தோடு. வீட்டிலிரு, தனித்திரு, வேதத்தை தியானித்துக் கொண்டிரு. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்திலிருந்து ரோமர் முடிய உள்ள அத்தனை அதிகாரங்களையும் ஒவ்வொரு நாளும் நாம 14 அதிகாரங்கள், அதை குறித்த ஃபுல் டீடைல்ஸ் நம்முடைய குரூப்புல உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இதுல தினசரி நீங்க கட்டாயம் காலை நேரத்துல உங்க ஜெப நேரம் உங்க வேத வாசிப்பெல்லாம் முடிச்சுக்கிட்டு 10 முதல் 1 வரை நீ உங்க வீட்டுல உட்காரணும். வீட்டுல உட்கார்ந்து எல்லாரும் வீட்டோட எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து நீங்க என்ன செய்யணும்னா, ஒருமித்து வசனத்தை படிக்கணும். வசனத்தை படிச்சு ஒரு 10 கேள்வி நாங்க கேட்போம். நாங்க கேட்கிற அந்த 10 கேள்விகளுக்கும் நீங்க அன்னைக்கு 1 முதல் 2 முள்ளாக நீங்க பதில் எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பணும். சரியா, போட்டோ எடுத்து அனுப்பினா போதும். ஒவ்வொரு நாளும் கேள்வி 10 முன்னால நம்முடைய குரூப்ல போடப்படும். இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க 10 இந்த ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை 2 சனிக்கிழமை தவிர 14 நாட்கள்ல நாம இதை செய்ய போகிறோம். இதுல நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னன்னா, இந்த 1 to 2 உள்ளால இந்த பதில நீங்க அனுப்பணும். ஒவ்வொரு நாளும் 10 கேள்விகள், 10 நாட்கள் 100 கேள்விகள். 100 கேள்விக்கும் சரியா நீங்க பதில் கொடுத்தீங்கன்னா ₹1000 உங்களுக்கு பரிசாக வழங்கப்படும். கூடவே முதலிடம், இரண்டாம் இடம், மூன்றாம் இடம் இருக்கிறது. ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு வெகு விரைவில் கிடைக்கும். நாளை காலை முதல் நாம் அதை ஆரம்பிப்போம். வீட்டிலிரு, வேதத்தோடு இரு, அதான் நம்முடைய அடுத்த நிகழ்வு. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உதவி செய்வாராக. ஊரடங்கில் வேதத்தோடு, ஊரடங்கில் வேதத்தோடு என்கிறதான் இந்த திட்டம். இதை நாம செயல்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்ற நேரங்களில் நீங்கள் ஜெபத்துக்காகவும் வேத தியானத்துக்காகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் வழக்கமாக உங்க ஜெப நேரம் வேத வாசிப்பு நேரத்துக்கு பிற்பாடு ஒவ்வொரு நாளும் 10 முதல் 1 வரை இதுக்கு நேரம் ஒதுக்கி நீங்க கட்டாய அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிப்பதற்காக மட்டும் நீங்க இதை செய்யக்கூடாது. மாறாக இதை முழுமையா நீங்க வாசிக்கணும். அந்த அதிகாரத்தை வாசிச்சு குடும்பமா சேர்ந்து பதில கண்டுபிடிச்சு எங்களுக்கு அனுப்புங்க. குடும்ப அளவுல உங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.